வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ஜோதிட சவால். வழக்கம் போல நம்ம அரங்கிற்கு பாபு சார் வந்திருக்காங்க. நிறைய கேள்விகள் கேட்க போறோம், சாரும் பதில் சொல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க நேர நிகழ்ச்சிக்கு போயிடலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் வேந்தர் டிவி நேயர்களுக்கும் கோடான குடியரசுகளுக்கும். இன்னைக்காக சார் என்ன சொல்றாரு பாபு சார்? முதல் கேள்வி, நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க நம்ம நிகழ்ச்சியிலேயே ஐடி நிறுவன ஊழியர்கள் வந்து பணி நீக்கம் செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா செலவை குறைக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக சமீபத்தில் கிட்டத்தட்ட ஒரு 19,000 ஐடி நிறுவன ஊழியர்கள் வந்து பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த நிலைமை மாறுமா சார்? இப்படியே போயிட்டு இருந்தா பாவம் இல்லையா ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்கலாம்? இது பிரச்சனை தான், நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அது இல்லாமல் அவங்க சேஃபாக இருக்கிறது தான் அவங்களுக்கு நல்லது. அது இல்லாமல் இப்போ இருக்க ஐடி வழியில் சின்ன சின்ன கம்பெனிகள், சின்ன சின்ன வழிகள் என்ன கிடைக்குது அதுக்கான வேலைக்கு போயிடலாம். மாற்று வழி, அதுக்கான வேற எதனா மாற்று வேற எதனா கம்பெனிஸ் கிடைச்சதுன்னா வேலைக்கு அவங்க போகிறது நல்லது. அது இல்லாமல் இன்னொரு பெரிய கம்பெனி ஆளுங்களை எடுக்க போகிறான். ஸோ இன்னொன்று ஒரு கம்பெனியும் எடுக்க போகிறான். ஸோ அதில் நிறைய ஊழியர்களை வந்து வெளியே எடுக்கக்கூடிய நிலைமை இப்போ ஏற்பட போகுது. இன்னும் ரெண்டு கம்பெனியில் இந்த ப்ராப்ளங்கள் ஏற்படுறதுனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது தான் நல்லது, வேறு வழி கிடையாது. இந்த ஐடி ஃபீல்டு இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக வழி பண்ணுறது நல்லது. எந்த கம்பெனியும் கொஞ்சம் அட்டாச்சாக இருங்க. சில கம்பெனி வேறு வழி இல்லாமல் எடுக்க தான் செய்வான். சில வேலைகள், அதாவது அவங்க வேறு மாற்று வேலைகளுக்கு போகிறது நல்ல ஒரு பலனை கொடுக்குன்றதை சொல்கிறார். அது இல்லாமல் மக்கள் வந்து ஐடின்றது ரொம்ப, ஐடி டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப வந்து இன்ஜினியரிங்லேயே எடுக்க வேணாம், இல்லாமேட்டு போகிற காலத்துக்கு வழி வராது. ஆர்டிஃபிஷியல், ஆமாம், ஸ்கோப் வந்து ரொம்ப குறையும். அதுலாமல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த மாதிரியாக வரக்கூடிய நிலமை, ஃப்யூச்சரில் ரோபோஸ் அதில் வரக்கூடிய இன்டெலிஜென்ட்டோட வழிகள், அதுக்கு டெக்னாலஜிஸ் என்ன இருக்கும், அந்த நியூ டெக்னாலஜிஸ் படிக்கிறது ஒரு பெரிய பலன் அவங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதில் வந்து நிறைய ரோபோட்டிக் வரக்கூடிய நிலைகளை வந்து அவங்க படிக்கிறது நல்லது. அப்புறம் ஈஸி எலக்ட்ரானிக்ஸ், இந்த எலக்ட்ரானிக்ஸ் தான் நிறைய ஃப்யூச்சரில் வந்து நிறைய நிறைய டெக்னாலஜிஸ் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய டெக்னாலஜிஸ் வந்துன்னு இருக்குது. ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜிஸ் நம்ம போக சொல்ல நல்ல ஒரு பலனை கொடுக்கும். ஐடின்றதை குறைஞ்சி படிக்கிறது ரொம்ப நல்லதுன்றது அகசரோட இது. சார், இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கொரோனா தொற்று திரும்ப இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, என்ன காரணம் சார்? இந்த மழையும் வெயிலும் வர காலத்தில் இதுக்கான வழிகள் வரதா செய்யும். அங்கங்கே எங்கன்னா ஒரு தொற்று வழிகள் சில சமயத்தில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி குறையது வந்துடும். இதனால் நம்ம பயட வேண்டிய விஷயம் இல்லை. கொரோனா பற்றி பாதிப்பு நம்ம பயட வேணாம். ஏன்னா நம்ம எல்லாருமே இன்ஜெக்ஷன் போட்டோம். அது இல்லாமல் கொஞ்சம் இம்யூன் பவர் நம்ம குறையிறப்போ அது பாதிப்புகள் வந்து போகும். ஆனால் உயிர் எடுக்கக்கூடிய நிலைமை இளமேட் வராது. ஒன்று ரெண்டு எங்கன்னா அவ்வளோ தவிர இளமேட் நம்ம பயட வேண்டிய விஷயம் இல்லை. கொரோனா பற்றியும் நம்ம பயட வேணாம். ஸோ இந்த 2023 அக்டோபருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய மாற்றங்கள் நமக்கு வந்துடும், நிறைய மருந்துகள் நமக்கான வழிகள் வந்துடும். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சார். நம்ம எப்பவுமே டிஸ்கஸ் பண்ணுற சில எக்கனாமிக்கல் டாப்பிக்கில் கண்டிப்பாக பேசலாம் சார். ஷேர் மார்க்கெட் நிலவரம் சார்? ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பர்டிகுலராக இந்த 27ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நிறைய மார்க்கெட், அது இல்லாமல் அமெரிக்காவோட மார்க்கெட் வந்து பேலன்ஸ் இல்லை. அந்த மார்க்கெட் வச்சு தான் நம்ம மார்க்கெட் ஏறும் இறங்கும் அந்த மாதிரியாக இருக்கும். அதனால் சில பர்டிகுலர் செக்டர்ஸ் மட்டும் நல்லா இருக்குமே தவிர வேற சர்டிஃபிகேட் சடனாக இறங்கும் சடனாக ஏறும் அந்த மாதிரி ஒரு நிலைமைகள் ஏற்படக்கூடிய நிலைமை இருக்குது. அதுவும் அக்டோபர் மாதம் வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த அக்டோபர் மாதம் வரைக்கும் நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கிறதும் நல்லது. ஸோ மேக்ஸிமம் இந்த செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் நம்ம கேர்ஃபுல்லாக, அதுக்கப்புறமா இந்த ஷேர் மார்க்கெட் நல்லாகும். கொஞ்சம் மக்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருந்து சில செக்டர்ஸ் மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. எல்லாத்துலேயும் போய் வழி பண்ணி நல்லா இடம் நினச்சி நம்ம போக வேணாம். ஏன்னா மார்க்கெட் கண்டிப்பாக நல்லா இருக்காது. இது இல்லாமல் பணவீக்கம் இன்னும் வரும். ஸோ இந்தியாவோட எக்கனாமிக்கில் பணவீக்கம் இன்னும் வரும். மார்க்கெட் வந்து இன்னும் டாலர் இது மதிப்பில் வந்து நம்ம ரொம்ப குறைய போகிறோம். அந்த நிலமை ஏற்படுறக்கான நிலமை இருக்கிறத பார்க்கலாம். ஏன்னா டாலர் வந்து 84-85 அப்படி வரக்கூடிய சூழ்நிலை கூட இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க சார். அதே மாதிரி தங்கம் வெள்ளி விலை இது வந்து எப்போ தான் குறையும் சொல்லிட்டு நேயர் கேட்டிருக்காங்க. கோல்டு வந்து அடுத்த மாதம் எண்டில் கொஞ்சம் இறங்கும், ஆனால் அதுக்கப்புறமா திரும்ப ஏற நிலைமையில் தான் இருக்குது. பணவீக்கங்கள் வந்தால் கண்டிப்பாக கோல்டு ஏறிடும். ஸோ அது எக்கனாமிக்கோட ரூல். ஸோ கண்டிப்பாக கோல்டு ஏறத்துக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ யாரும் எதிர்பார்க்க முடியாது 7,000 ரூபாய்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7,000. ஸோ 75 ருபீஸ்க்கு 75 இல்லைனா
78 இல்லைனா 80 அந்த மாதிரியாக வந்து வெள்ளி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஃப்ளெக்சிபிள் ஆகும், அந்த டைமில் ரொம்ப ஃப்ளெக்சிபிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இப்போது அடுத்த மாதம் கொஞ்சம் இறங்கி அதுக்கப்புறமா ஏறத்துக்கான வாய்ப்பு தான் இருக்க தவிர, தங்கத்தில் வந்து முதலே நிறைய 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணால் நமக்கு எல்லாமே வில. நான் ஏற்கனவே சொன்னேன், 3 வருஷத்துல மிகப்பெரிய விலை, அது ஒவ்வொரு வருஷமும் சொல்கிறேன், ஏறிட்டோன்னு இப்போ 6000க்கு மேலே வந்துருச்சு. ஒன்றும் அதிகமான நிலைமை எப்போவுமே தவிர வேறு இறங்காது. ஒரு சர்டன் பீரியடில் சப்போஸ் மார்க்கெட் அமெரிக்கன் மார்க்கெட் வந்து வேல்யூ ஆகிடுச்சுன்னா இது இறங்கும். ஆனால் இறங்கினாலும் அவங்க டாலர் வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக கோல்டு வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை, ஏறத்துக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குன்றதை சொல்கிறேன் சார். அதே மாதிரி நேர் இன்னொருத்தவங்க வந்து நட்சத்திரங்களை பற்றி கொஞ்சம் சொல்லணும்னு கேட்டிருக்காங்க சார். சொல்லாரு நட்சத்திரங்கள் வந்து 27 நட்சத்திரம். ஸோ ஒரு மாதத்துக்கு நமக்கு 27 நாளாக பிரிச்சிருக்காங்க. 27 நட்சத்திரங்கள் நமக்கு அமைக்கப்பட்டிருக்கு. இந்த 27 நட்சத்திரங்களும் உருவாக்கக்கூடிய ஒரு நிலைமை, அதாவது 27 மண்டலங்களாக நட்சத்திரங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒரு தகுந்தாப்பாரியாக ஒரு நட்சத்திரம் வந்து அமைக்கிறது. அதனால தான் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அஸ்வினி பரணி புரிதவங்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மண்டலம் அஸ்வினி பரணின்ற மாதிரியாக 27 மண்டலங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த 27 மண்டலத்திலையும் ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு நட்சத்திரத்தை வழியாக உருவாக்கிக்கும். சில நட்சத்திரங்கள் வந்து வெடித்து சிதறும், சில நட்சத்திரங்கள் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான நிலைமைகள் ஏற்பட்டிருக்கு. அந்த மாதிரி இருக்க சொல்ல ஒவ்வொரு நட்சத்திரத்தோட வழியும் அதுதான் ஆத்மா. ஸோ ஆத்மா வந்து ப்ரொடியூஸ் ஆகுது நட்சத்திரத்தோட வழியில் தான் ஆத்மா ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த நட்சத்திரத்தை பிறக்கிற நாளாக தான் நமக்கு சந்திரன் இன்றைக்கி பிறக்கிற நட்சத்திரம் சொல்லி வச்சுருக்காங்க அந்த காலத்தில். ஸோ ஒவ்வொரு மண்டலம் 27 மண்டலம் என்று 4 பாதங்களாக அமைக்கப்பட்டு 108 பாதங்களுக்கு 108 நமக்கு வழியாக நம்மளோட ஜாதகத்தில் வந்து 27 நட்சத்திரத்துக்கு என்று 4 பாதம். ஸோ 4 பாதங்களும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதங்கள் அமைக்கப்பட்டு இத்தனை நாழிகை இத்தனை வழிகள் இந்த நட்சத்திரம் மாறுனாலும் வச்சு அந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறனால நட்சத்திரம் சொல்கிறாங்க. அதனால தான் அந்த பிறக்கிற ஆத்மா தன்னோட உடலில் புகுந்து தன்னோட வழியை பிறக்கிறனால தான் இந்த நட்சத்திர வழின்றதை நம்ம சொல்லப்படுது. அதனால தான் நட்சத்திரங்கள் வந்து சில நேரம் நம்ம மேலே பார்த்தீங்கன்னா வெடிக்க சிதற மாதிரியாக இருக்கும், அது காற்றுல வர சொல்ல ஆத்மாவாக வந்துடும். அப்போ அது கலக்க சொல்ல அதில் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஸோ எப்போது கீழ் நோக்கி பூமி நோக்கின்னு வர சொல்ல அந்த ஆத்மா அதை இதில் காற்றுல கலக்க சொல்ல வழி தெரியாது. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இந்த நட்சத்திரத்துக்கள் வழியாக ஒரு சக்கரம் ஒன்று இருக்குது. ஆதியில் அமைக்கப்பட்டிருந்த சக்கரங்கள் அந்த சக்கரங்கள் உருவாக்கக்கூடிய நட்சத்திரங்களை உருவாக்கின்னு இருக்குது. இன்றைக்கும் இன்னும் பின்னாடி நாசாவில் இன்னும் ஒரு பெரிய விஷயங்களை இந்த நாசா கண்டுபிடிச்சி சொல்லும். அது வந்து சக்கர வடிவமாக சொல்கிறார், வேற ஒரு வடிவமாக இருக்கலாம், அவங்க அதை டயக்னோஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஒரு சக்கர வடிவமாக இருக்கக்கூடியது அதை ஏக்கி அந்த நட்சத்திரங்கள உருவாக்கு. அந்த நட்சத்திரம் சில நட்சத்திரங்கள் வந்து ஸ்டேபிளாக இருக்கும், சில நட்சத்திரங்கள் உருவாக்கினே இருக்குது இன்றைக்கி வரைக்கும். இன்றைக்கி வரைக்கும் அந்த மாதிரி அவர் லோகத்தில் வந்து உருவாக்கினே இருக்குது. சில பெரிய நட்சத்திரமாகி வெடித்து சிதறக்கூடிய நிலைமையும் உண்டு. அந்த மாதிரி ஒரு நிலைமைகள் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பல விதமான நட்சத்திரங்கள். எல்லா நட்சத்திரமே இந்த 27 நட்சத்திரத்துக்குள்ளே அமையிடும், அந்த 27 மண்டலத்துக்குள்ளே அமையிடும். ஸோ அந்த 27 மண்டலமும் 108 பாதத்துக்குள்ளே அமைக்கப்பட்டிருக்கும். அந்த 108 பாதத்துக்குள்ளே எங்கன்னா ஒரு பாதத்தில் செடியோ மரமோ கொடியோ எல்லாமே அந்த ஒரு நாளில் பிறக்கக்கூடியது. எத்தனை நாளில் பிறக்கணுமோ அந்த பிறந்துனே இருக்கக்கூடிய நிலைமையாக இருக்கும். அது இறந்து திரும்பியும் தன்னோட நிலைய போயினே இருக்கக்கூடிய நிலைமையாக தான் இருக்கும். அதனால தான் ஆத்மா வந்து இறந்து தன்னோட நிலைமையை மேல் நோக்கி போகிறது வந்து 16 நாள் 11 நாள் இல்லை சில மதத்தில் வந்து 40 நாள் அப்படின்னு வச்சு வழி பண்ணியிருக்காங்க. அந்த 40 நாள் அந்த வீட்டு வழியாகவோ அந்த இயற்கையாக அந்த வீட்டோட சுற்றுத்தாடு வழியாகவோ இல்லை எந்த இடத்துல இருக்கதோ அந்த நிலையாவோ அங்கே இருந்துட்டு நிலையில் அது போகக்கூடிய நிலைமையாக இருக்கும். அதுதான் அந்த ஆத்மா திரும்பிய மேலே நோக்கி போகுது. அதுதான் நம்ம நட்சத்திரன்றதை சொல்கிறோம். இந்த நட்சத்திரம் வந்து ஆத்மாவாக வடிவெடுத்து போகுது. பல கோடி நட்சத்திரங்கள் வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் அதுக்கான வழியில் வந்து நம்ம உடம்புல வந்து ஒவ்வொரு நாள் தங்கி இவ்வளோ நாள் இருக்கணும், இவ்வளோ நாள் இந்த பூமியில் இருந்துட்டு வழியாக போகணுன்றத அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த அமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு சக்கரன்றது அமைப்பாக அமைஞ்சிருக்கு. அந்த சக்கரம் தான் எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றத அகஸ்தியர் சொல்கிறார். ஸோ இதுதான் நட்சத்திரத்துக்கான வழிகள். அதே மாதிரியே ஜாதகத்திலேயே நம்ம சொன்ன மாதிரி 27 நட்சத்திரத்துக்கான வழிகள் வருது. அதுதான் ஆத்மா பிறக்குது, ஆத்மா மேல் நோக்கி போகுது அப்படின்றத இறக்குறப்போ மேலுக்கு போகிறத அகஸ்தியர் சொல்கிறார். சார், அதிகப்படியாக செயற்கைக்கோள்கள் வந்து விண்ணில் செலுத்தப்படுறதுனால பூமிக்கு ஆபத்து வரக்கூடும், இப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க சார், இது எந்தளவு உண்மை?
ரெண்டு மூணு வெண்கலம், ரெண்டு மூணு வெண்கலங்கள் வந்து பழுதாயிடுச்சு. அந்த வெண்கலம் வந்து பூமியை நோக்கி வர்றதுக்கான வழிகள் இருக்குது. அது பழுதாகி உடையிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று சில இடத்துல மோதத்தையும் பார்க்க போகிறோம், அந்த நிலைமையும் நம்ம வரப்போகிறத பார்க்க போகிறோம். வேறு வழி கிடையாது. ஆனால் பூமிக்கு ஆபத்துன்றது கிடையாது. ஸோ அந்த வெண்கலங்கள் திரும்பி வர சொல்ல அதை பிரேக் பண்ணுவாங்க, இல்லைன்னா எங்கே தான் விழுந்து உடையும். சில இடத்துல மட்டும் சேதங்கள் இருக்குமே தவிர அதனால் பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. பட் பூமிக்கு ஆபத்து கிடையாது. இன்னும் நிறைய ஆராய்ச்சி தேவைப்படுது. நமக்கு இன்னும் முக்கியமான ஆராய்ச்சிலாம் இன்னும் நம்ம பண்ணாமல் இருக்கோம். மிகப்பெரிய ஆராய்ச்சிலாம் நமக்கு தேவைப்படுறது. அந்த ஆராய்ச்சிக்கு வெண்கள் தேவை. பூமிக்கு ஆபத்து வரும், வந்து விழுறப்ப அது ஆபத்து தான் சொல்லுவாங்க. ஆனால் ஆபத்து யாருக்கும் ஆகாது. சில இதை பிரேக் பண்ணிவிடுவாங்க, சில இடத்துல விழுந்து உடஞ்சிரும். அதை பற்றி பிரச்சனை இல்லை அப்படின்றார். சார், இந்த ஆண்டு எந்தெந்த பயிர்கள் வந்து சாகுபடி செய்யறதுனால நல்ல விளைச்சல் கிடைக்கும் சார்? மெயினாக கரும்பு, கரும்பு பண்ணுங்க. ரெண்டாவது வந்து பயிர்த்தொழில் அரிசி, ரெண்டாவது வந்து தானியங்கள். இந்த தானியங்கள் வழிகள் பண்ணுறது ரொம்ப பலன் கொடுக்கும். அது இல்லாமல் இந்த மூணுமே வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய பலனை கொடுக்கும். முக்கியமாக அந்த பயிர்த்தொழில வேர்க்கடலை கரும்பு பயிர், அதாவது நம்ம அரிசி, இது மூணுமே நல்ல ஒரு பலனை கொடுக்கணும். நெல் வந்து பண்ணுறது ஒரு பெரிய ஒரு வழியை கிடைக்கின்றதை சொல்கிறேன் சார். இப்போ ரீசெண்டாக இந்த ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்னு சொல்கிறாங்க சார், இதில் நிறைய மீடியா பர்சன்ஸ்லாம் வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? அதாவது நம்ம என்னென்னா, என்ன தான் மீடியாவில் பர்சன், அந்த மீடியாவோட வழி, ஸோ சில விஷயங்களை வந்து எல்லோரும் வழி பண்ணுறாங்கன்னா, ஏன் அவங்க செய்கிறாங்கன்னா, இவங்க எது நோக்கக்கூடிய நிலை வந்து அவங்க தப்பு பண்ணுறாங்களா இல்லையான்னு எது நோக்கி போகிறாங்க. அப்போ அந்த வழிகளை வந்து அவங்க மாட்டிக்கூடிய நிலமை நமக்கு சில விஷயங்களில் பிரச்சனையாகுது. சில விஷயங்கள் நம்ம ஒழுக்கமான நிலைமையாக இருந்தால், ஸோ நம்ம வந்து ஒழுக்கமான ஒரு நிலைமை, நம்ம வந்து ஒரு பெரிய மீடியாவில் இருக்கோம், வழியாக இருக்கோம், நம்ம சில விஷயங்கள் ஒழுக்கமான நம்ம நிலையில் இருந்தால் நம்ம ஏன் அந்த மாதிரியாக பிரச்சனைக்கு புரியுது அவனுக்கு, அந்த பிரச்சனை போய் மாட்டணும். ஸோ மெயினாக ஒழுக்கமான ஒரு நிலைமையில் நம்ம ஏற்படுத்திக்க நல்லது. எந்த விஷயத்துலையுமே வந்து நம்ம மீடியாவில் வந்துட்டால் நம்ம முக்கால்வாசி ஒழுக்கத்தை மெயின் பண்ணணும். ஸோ நம்ம ஒரு மீடியாவில் இருக்கோம்னா நம்ம வந்து வெளி வட்டாரங்களோ ஃப்ரெண்ட்ஸுங்களோ புரிதவங்களுக்கு சில விஷயங்களோ புரிதவங்களுக்கு தேவையில்ல. சில ஆளுங்களுக்கு வந்து இந்த தண்ணி அடிப்பாங்க விஷயங்கள், இதெல்லாம் வந்து அவங்களோட பர்சனல், அவங்களோட வழிகளை வந்து ஒரு பர்சனல், அதை வந்து ஒரு வெளிப்படுத்தி வழி பண்ணுறது வந்து அவங்களுக்கும் வழி இல்லாது. ஆனால் முக்கியமாக ஒழுக்க முறைகள், ஸோ இவங்க செயல்பாடுகள் கரெக்டாக இருக்கா, இவங்க பண்ணக்கூடிய காரியங்கள் கரெக்டாக இருக்கா, இவங்க வழிகள் முறைகள் கரெக்டாக இருக்கா, சரியாக தான் பண்ணுறாங்களா அப்படின்ற வழிமுறது நல்லது தான். ஆனால் ஒழுக்கங்கள், திருவள்ளுவர் சொல்கிற மாதிரியாக ஒழுக்கத்தை வந்து நம்ம எப்படிலாம் நம்ம கடைப்பிடிக்கணுமோ அந்த மாதிரி ஒரு நிலைமையை கடைப்பிடிக்கிறது ஒரு நல்ல வழி. திருவள்ளுவர் வாக்கு பிரகாரம் நம்மளும் நடந்துக்கணும். ஸோ நம்ம எழுதிட்டோம், வழி பண்ணிட்டோம், நம்ம படிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரியா, அப்படி இல்லாமல் நம்ம ஒழுக்க முறைகள் நடைபெறுத்தால் நமக்கே இந்த பிரச்சனைகள் வரப்போகுது. ஒரு பொதுவான வழியை எதுக்கு வச்சுருக்கான், அந்த காலத்து அரசனை மக்கள் வந்து நியமிக்க சொல்ல, அரசன் வந்து நியமித்து வழி பண்ண சொல்ல, அரசன் எல்லாத்துக்கும் கொடுப்பான். அவன் ஒரு பொதுவான வழிமுறையில் இருப்பான். அந்த காலத்தில் வந்து அது தண்ணி அடிக்கிறது இதெல்லாம் கிடையாது. ஸோ இந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்க சொல்ல, மக்கள் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணுறோம், வழி பண்ணுறோம், இந்த என்டர்டைன்மெண்ட்லேயே போகலாம் அப்படின்னு அப்படி இருக்க முடியாது. சில விஷயங்கள் பொதுத்துறையில் இருக்கும், பொதுவாக இருக்கவங்க நல்ல முறையாக செய்யணும். மக்களுக்கு எவ்வளோ நல்லது செய்கிறோமோ அவளுக்கு அது நல்ல முறையாக வந்து நிற்கும். இல்லைன்னா அதுவே நமக்கு வந்து ப்ராப்ளம் தானே. இன்னும் சொல்லுங்கள், நம்ம பண்ணக்கூடிய தப்பு நமக்கே அது பிரச்சனையாக தான் ஆகும்ன்றதை சொல்லுவேன் சார். எத்தனையோ கோயில்கள் இருந்தாலும் இன்னை வரைக்கும் திருப்பதியில் மட்டும் அவ்வளோ ஜனம் குவியறது காரணம் என்ன சார்? திருப்பதியை நான் சொல்லணும்னா ஒரு நாள் ஆகும், அவ்வளோ விஷயம் இருக்குது. இருந்தாலும் திருப்பதியோட வழியில் வந்து நான் சொல்கிறேன், திருப்பதியோட பேரே சீனிவாச பெருமாள். சீனின்றது அந்த காலத்தில் சக்கரை. ஸோ ஒரு இனிப்பான வழியை நமக்கு கொடுக்கக்கூடியவர் பெருமாள். ஸோ பெருத்த உடலை கண்டது தான் பெருமாள் சொல்லுவாங்க, பெருத்த உடல். ஸோ அந்த பெருத்த உடலாக இருக்கக்கூடிய சீனிவாசர் புரிதா, சீனின்றது சக்கரை வாசம் கொண்ட இடத்தில் அமைக்கப்பட்ட பெருமாள் புரிதானு. அப்போது சக்கரை வாசம் கொண்ட இடம்னா நமக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய இடம். ஸோ நமக்கு எப்போ போனாலும் ஒரு நன்மையை நடக்கக்கூடிய இடம் தான் அந்த திருப்பதி, மெயினான ஒரு அர்த்தம். ஸோ திருப்பதின்றது போயிட்டு வந்தாவே நமக்கு திருப்பத்து கொடுக்கும். நிறைய பேர் பெருமாள் உண்மையாகவே பெருமாள் தான். ஸோ எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நம்ம பெருமாள் இல்லை, அது அம்பாள் முருகர் அப்படின்லாம் சொல்லது ஒரு பொய்யான இது. உண்மையான விஷயம் பெருமாள் தான்.
கீழே வந்து பிரசன்ன வெங்கடேச பெருமாள் இருக்குது. அந்த பிரசன்ன வெங்கடேச பெருமாளில் லக்ஷ்மி கிட்டே சொல்கிறார், கலியுகத்தில் மனிதன் தனித்து வாழணும், அப்படி தனித்து இருந்து மக்களுக்கு நான் பாலிக்க வேண்டிய நிலைமை இருக்கிறதுனால நான் தனியாக போய் நிற்கிறேன்னு சொல்லிட்டு லக்ஷ்மி கிட்டே சொல்கிறார். அப்போது அன்றைக்கி வேழக்கிழமை காலையில் அவர் ஒரு மலையில் போய் நிற்கணும்னு சொல்லிட்டு அந்த மலையில் போய் நிற்கிற இடம் தான் திருப்பதி. ஸோ மலையில் போய் நிற்கிறார். அப்போ போகிறப்போ நீ வெறும் கையாக போவேணா அப்படின்னப்போ வெறும் அவர் வந்து ஒரு வேட்டி மட்டும் கட்டின்னு புரிதனுக்கு, அதுவும் காவி வேட்டி கட்டின்னு இருக்கார். அந்த காவி வேட்டி கட்டின்னு இருக்க சொல்ல லக்ஷ்மியை வந்து ஒரு துளசி மாலையை போட்டு தன்னுடைய நிலைமையை அனுப்புகிறாங்க. இதுதான் உண்மையான விஷயம். அதனால தான் வேழக்கமையில் போனீங்கன்னா நேத்திர தரிசனம், கண் திறந்திருக்கும், இது பூச மாட்டாங்க, கண் திறந்திருக்கும். அதே நேரத்தில் வெறும் வந்து உடம்பில் எந்த ஒரு இது இல்லாமல் வெறும் வேட்டியில் மட்டும் பார்க்கக்கூடியது அந்த வேழக்கமை. அந்த வேழக்கமை அன்னைக்கு காலையில் நடந்து போய் திருப்பதியோட மலையில் போய் நின்றுடுறார். நின்று அந்த சிலையாகிறார். அந்த சிலையாகக்கூடிய நாள் தான் அந்த திருப்பதியோட தேவஸ்தானமாக உருவாகுது. அந்த தேவஸ்தானம் வந்து தமிழ் ஆட்சி பண்ண ஒரு மன்னரால் தான் அது அமைக்கப்பட்டது. மிகப்பெரிய ஒரு தேவஸ்தானம். ஆனால் மெயினாக அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்கே வரவங்களுக்கு உணவு பாலிக்க வேண்டியது தான் உண்மையான வழி. அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் சாப்பாடுகள் குறையில்லாமல் வழி பண்ணின்னு இருக்காங்க. அது இல்லாமல் அந்த உடல் உடலாகவே இருக்குது. ஸோ ஃப்ளஷ் வந்து இன்றைக்கி வரைக்கும் திருப்பதியில் பாடி இருக்குது. பின்னாடிலாம் என்ன தான் கல்லானாலும் உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடம்லாம் ஃப்ளஷ்ஷாக இருக்குது. இன்னும் பாடியில் இன்னும் உயிரோடு இருக்குது. நடமாட தெய்வம் வந்து பெருமாள். ஸோ நடமாடக்கூடிய ஒரு தெய்வம் வந்து அந்த காலத்தில் வந்து பெருமாளாக இருக்கார். உண்மையான தெய்வம், உண்மையான வழிபாடு. இன்றைக்கு வரைக்கும் அதோடய வழிபாடுகள் வந்து குறையாது. அதோடய செயல்பாடு கூட நிறைய கதைகள் நடந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இன்றைக்கு வரைக்குமே நிறைய பேருக்கு நல்லது நடந்தது. இன்றைக்கு வரைக்குமே அந்த கோயில் சில விஷயங்கள் வந்து தப்பான நேரங்கள், அதாவது நேர காலங்கள் பார்க்க சொல்ல கெட்ட நேரங்கள் வர சொல்ல நமக்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய தருணங்கள் வரும். அந்த டைமில் இந்த பிரச்சனைகளில் வந்து போக சொல்ல சில இன்சிடென்ட் நடக்கிறது வாய்ப்பு. அந்த இன்சிடென்ட் நல்லதுக்கு தான், நடந்து நல்லபடியாக ஆவறதுக்கான வழிகள் தான் அந்த திருப்பதியோட பலன் கிடச்சிருக்கு. திருப்பதி தான் உண்மையான நிறைய பேர் குலதெய்வமாக ஏற்பட்டிருக்கு. நிறைய பெருமாளோட வழி வந்து ஆல் இந்தியா ஃபுல்லாக இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாகவே நிறைய பேர் வேண்டி அதுக்கான வழிகள் பண்ணுறாங்க. திருப்பதி பற்றி நமக்கு பிரச்சனை, அதெல்லாம் முக்கியமாக கொங்கணர் அங்கே இருக்கார். ஸோ நிறைய பேர் தெரிஞ்சது கொங்கணர் வந்து உண்டியல் தான் கொங்கணர். அப்போ பெருமாள் வந்து தன்னோட நிலையெல்லாம் இருக்க சொல்ல அங்கே போய் அந்த சாமியாரை போய் உட்காரப்போ கொங்கணர்கிட்ட கேட்டாராம், நான் மலையில் இருக்கேனே அப்படின்னு, மலை மேலே இருந்து தான் உனக்கு வந்து இதுவாக கொட்டும் அப்படின்னு சொல்லி நான் போய் உண்டியலாக உட்காரன்னு சொல்கிறேன். உண்டியல் தான் கொங்கணர். நிறைய பேர் சமாதினு நினைப்பாங்க, உண்டியல் உண்டியலோட கீழே தான் இருக்கார். ஸோ உண்டியல் தான் கொங்கனார். இன்றைக்கு வரைக்கும் அந்த உண்டியலை மாற்றினீங்கன்னா சரியான வழி விழாது. உண்டியலை வந்து சேர்க்கலாம். அது இல்லாமல் இந்த கோயில் மட்டுமே நிறைய பேர் எவ்வளோ பேர் கட்டியிருந்தாலும் வாஸ்து பிரகாரம் கட்டின கோயில் இந்த கோயில் ஒன்றே தான். கரெக்டான ஈசானி மூலையில் குளம் இருக்கும். ஈசானி மூலையில் தென்மேற்கில் அமைப்பு அமைக்கப்பட்டிருக்கும் பெருமாள். ஸோ வடமேற்கில் வழி அமைக்கப்பட்டிருக்கும். ரொம்ப அமைப்பான இருக்கக்கூடிய ஒரு கோயில். அதுவும் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு சிலைகளுமே சில சிலைகள் பர்டிகுலர் இதுவுமே வந்து அமைக்கப்பட்டது வாஸ்து பிரகாரம், வாஸ்துக்கு உண்டான ஒரு சின்ன நூல் கூட அமைப்பு மாறாமல் இருக்கக்கூடியது தான் அந்த திருப்பதியோட வழி. எப்போவுமே திருப்பதி போய்ட்டு வந்தால் நமக்கு ஒரு திருப்பம் இருக்கின்ற மாதிரியா. திருப்பதி வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கக்கூடிய கோயில். சார், வாரம் வாரம் 18 சித்தர்கள் பற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் சார். அந்த வகையில் இந்த வாரம் 4வது சித்தர் ராமதேவர் சித்தர் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ராமதேவர், ராமதேவர் வந்து புலஸ்தேரோட சிஷ்யன். ஸோ அகஸ்தியர் புலஸ்தேர், இந்த புலஸ்தேர் சொல்லக்கூடிய ஒரு மகாரிஷி, அவரோட சிஷியனாக இருக்கா. புலஸ்தேரை பற்றி நம்ம பின்னாடி சொல்ல போகிறோம். அதே மாதிரி புலஸ்தேரோட ரிஷியாக இருக்கவர் தான், சிஷியனாக இருந்தவர் தான் ராமதேவர். ராமதேவர் எழுதினதெல்லாம் மிகப்பெரிய மெடிசன்ஸ். ஸோ மிகப்பெரிய மருத்துவம், சித்த மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர். முதல் முக்கியத்துவத்தோட வழி இந்த 18 சித்தர்கள் கீழே வழியாக இருக்கவர் தான் ராமதேவர். ராமதேவர் சில பாடல்கள், அவரோட பாடல்கள் தான் ரொம்ப அருமையான பாடல்கள். நாண வழியில் அமைக்கப்பட்ட பாடல்களாக இருக்கும். அது இல்லாமல் முழுக்க முழுக்க சித்த மருந்துவாக இருக்கும். எப்படி மனுஷன் வாழணும், எப்படி நிலை எப்படி இருக்கணும், எப்படி அந்தந்த மருந்துகள் எடுக்கணும், எந்தெந்த பாகத்தை கொடுத்தா எந்தெந்த அந்த கவலைகள் அவனுக்கு கொடுத்தா சரியாகும் அப்படின்ற சொல்லக்கூடிய மருத்துவத்தை எழுதினவர் வந்து ராமதேவர் தான். இவர் வந்து அழகர் கோயில், அழகர் கோயில் தான் இவரோட சமாதி. ஸோ 18 சிலரும் 18 கோயில் இருக்கும். அதில் வந்து அழகர் கோயில் தான் இவரோட சமாதி. இவரோட சமாதி வந்து அழகர் கோயிலில் தான் இருக்குது. மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர், மிகப்பெரிய இவர் வேண்டது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். ராமதேவர் வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா நார்த்தில் வழிபட்டு அப்புறம் சவுத்துக்கு வந்த ஒரு இதுவாக இருப்பார்.
நாட்டில் தான் ரொம்ப முக்கியமான. ஆனால் மருந்துகள் வலுவு வந்து மருந்துகள் வந்து உருவாக்குற சித்த வைத்தியத்துக்கு மெயினான மருத்துவர் அந்த அப்படின்றத சொல்லுவோம். சார், நிறைய புதிய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் சார். வழக்கம் போல் நான் கேட்குற எல்லா கேள்விக்குமே தெளிவாக ரொம்ப பொறுமையாக அழகாக பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி சார். வணக்கம். வணக்கம் எந்த டிவி நேயர்களுக்கும் கோடான கோடி ரசிகர்களுக்கும் இன்னும் நிறைய இருக்காக சொல்வார். வணக்கம். மீண்டும் மற்றொரு ஜோதிட சவால் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சௌந்தர்யா சிவராஜ்.